எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான தலைப்பை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேங்க. அதாவது என்னென்னா, நம்ம அந்த காலத்துலலாம் சடப்பின்னி இருப்பாங்க இல்லையா, சடப்பின்னி குஞ்சலம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் முடியை வந்து எல்லாருமே ஒரு கிளிப் எடுத்துகிட்டு சென்டரில் போட்டு போகிறோம், இல்லாட்டி ஒரு சிலர் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு ஸ்டைலாக அழகாக ஓப்பன்லேயே விட்டுட்டு போகிறோம். அது பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த காலத்து பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி தலை முடியை விரிச்சுக்கிட்டு சுத்தாத, ஒரு கிளிப்பாவது ஹேர் கிளிப்பாவது போடு, இல்லைன்னா வந்து சடப்பின்னிக்கோ. அதை எங்கள் காலத்துலலாம் எப்படி சடப்பின்னிட்டு குஞ்சம் வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருந்தாங்க, இப்போல்லாம் பாரு காலம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதை நம்ம கேட்குறோம் இல்லையா. இதை கேட்டு நீங்கள் நினைப்பீங்க, எங்களுக்கு சடப்பின்ற அளவுக்கு முடி இருந்தாதானே, எங்களுக்கு முடி கொட்டிகிட்டே போகுது, முடியே வளர மாட்டேங்குது, இருக்கிற முடியை இன்னும் கொஞ்சம் அழகாக காமிக்கணும்னா நம்ம நடுவில் ஒரு கிளிப்பு போடணும், இல்லாட்டி வந்து முடியை திறந்து அப்படியே ஸ்டைலாக விடணும், அப்போ தான் அழகாக இருக்குது. அப்படி தான் எல்லாருமே வர்றாங்க. அதில் போய் இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி வரும்போது நாங்கள் வந்து பின்னிட்டு போனால் எங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க. அதனாலேயே குட்டை குட்டையாக வந்து வெட்டி விட்டுக்கிறாங்க. அது பார்க்க நல்லா தான் இருக்குது. இருந்தால் கூட அந்த காலத்தில் சடை எதனால் பின்னுனாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு தாத்பரியம் இருக்குது. அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாரத்துக்கு இருமுறையாவது எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிப்பாங்க. அந்த அதுவும் கை நிறைய தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெயை வச்சுக்கிட்டு அந்த உச்சந்தலையில் வச்சுட்டு நல்லா சூடு போக தேய்ப்பாங்க. இல்லைன்னா தினமும் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் வச்சுக்கிட்டே வருவாங்க. இப்போல்லாம் நமக்கு வந்து முடி கொட்டிட்டு போகுது. காரணம் என்ன, நிறைய இப்போது ஆஃபீஸ் போகிறோம், நம்ம ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணுறப்போ அந்த டஸ்டெல்லாம் படிஞ்சு அந்த ஸ்கேல்ப்பில் போய் பட்டுருது. அதை வந்து தினமும் குளிக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஒன்று, தினமும் குளித்தாலும் முடி உதிருமோன்ற பயம் ஒன்று. காரணம் என்னென்னா, நம்ம இயற்கையான உணவுகளை எப்போ மறந்தோமோ அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய உடல் உபாதைகள் நமக்கு வந்துருச்சு. சரி, இப்போது இந்த சடை பின்றதுக்கான தாத்பரியம் என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த சடை வந்து பின்றதில் பார்த்திங்கன்னா நம்ம உறவை ஒன்று குறிக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஆத்மசக்தியை ஒன்று குறிக்குதுங்க. ஆத்மசக்திக்கும் முடிக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் நினைப்பீங்க இல்லையா. நம்ம சில ஆராய்ச்சிகள் பண்ணும்போது, நம்ம முன்னோர்கள் சொன்னதை படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பான செய்திகள் நமக்கு புலப்படுங்க. அது எப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம முடியினுடைய நுனிப்பகுதியில், அதாவது கீழே இருக்கும் இல்லையா நுனிப்பகுதி, அந்த நுனிப்பகுதியின் வழியாக போய்கிட்டும் வந்துகிட்டும் இருக்குது. அதாவது அந்த நுனிப்பகுதி ஒரு மீடியேட்டராக செயல்படுகிறது. நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகிறதும் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த நுனி வழியாக உள்ளே வர்றதும் அந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி செயல்பாடுகளுக்கும் இந்த முடி பின்னல் போடுறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி பின்னிக்கிட்டே வந்துக்கிட்டு ஒன்று கீழே வந்து ஏதாவது ஒன்று வச்சு கைக்கு வந்தது, அதாவது இந்த ரிப்பனெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருள் எடுத்து கட்டி விடுவாங்க, இல்லாட்டி கட்டி மடித்து விட்டுருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் வச்சு பின்னி விட்டுருவாங்க. அதாவது அந்த முடி வந்து நுனியை பார்த்திங்கன்னா ஒரு கட்டின மாதிரியே, அந்த நுனி வந்து வெளியில் வராத மாதிரி, ஓப்பனாக இல்லாத மாதிரி கட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து அந்த நுனி வழியாக நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக கட்டி விட்டுருவாங்க, குஞ்சம் வச்சுருவாங்க, இல்லை ரிப்பன் வச்சு கட்டிடுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, அந்த நெகட்டிவ் எனர்ஜி குழந்தைங்க உடம்புக்குள்ளே போகக்கூடாது, பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த தாத்பரியங்களை தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த காலத்தில் முடி கட்டிட்டு பின்னல் போட்டுட்டு நல்லா கட்டிட்டு வரணுன்ற ஒரு இதை கொண்ட சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. இன்னொன்று, முடி வந்து உதிரும் அதுவும் அதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயே இப்போ பூஜை ரூம்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா முடி விரிகோலமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் அந்த காலத்தில் தலைக்கு குளிச்சிருந்தா கூட கீழே வந்து ஒரு முடிச்சு போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, அந்த பூஜை ரூமில் நம்ம கும்பிடுற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷன் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகணும், அது அப்படியே வந்து முடி நுனி வழியாக வெளியில் வந்துடக்கூடாதுன்றக்காக அந்த மாதிரி முடியை வந்து திறந்து விடாமல் நுனியில் ஒரு முடிச்சு போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா எனக்கும் வந்து பின்னல் போடுற அளவுக்கெல்லாம் முடி அவ்வளவு கிடையாது, ஓரளவுக்கு முடி இருக்கும். இதில் துறவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி இல்லாமல் சுத்தமாக மழிச்சிருப்பாங்க ஒன்று. இன்னொன்று, ஒரு சில இந்த ஜெயினிசம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமியார்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க என்னென்னா வாயில் துணி கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு முடி பெரும்பாலும் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, துறவி ஆகிறப்போ அந்த முடி ஒவ்வொன்றும் அந்த மயிர் கால்கள் எல்லாம் அப்படியே வேரோடு எடுப்பாங்க, ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு எடுப்பாங்க. அது எதுக்குன்னா, அது என்ன தாத்பரியத்தை சொல்லுதுன்னா, இந்த உலகத்திலிருந்து நாங்கள் கொண்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம கிட்டேருந்து இந்த உலகத்தில் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற ஒரு தாத்பரியத்தை அவர்கள் உணர்ந்ததால் அந்த மாதிரி முடி எடுத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு.
இதில் ஒரு ரொம்ப அழகான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சடப்பின்றோம்னா வந்து மூணு கால்கள் எடுக்கிறோம், அதை காலுன்னு தான் சொல்லுவோம். நடுவில் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை கால்கள்னு சொல்கிறோம். அதை பின்னும்போது இந்த வலதுபுற காலை வந்து பிறந்த வீடாகவும், இடதுபுற காலை பார்த்திங்கன்னா புகுந்த வீடாகவும், நடுவில் இருக்கிறது அந்த பெண், அந்த பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நடுவாந்திரமாக போகக்கூடிய ஒரு பெண். பின்னும்போது பார்த்தீங்கன்னா இந்த வலதுபுறம் இருக்கக்கூடியதும் இடதுபுறம் இருக்கக்கூடிய கால் மட்டும்தான் தெரியும், நடுவில் அந்த பெண்ணாக சொல்லப்படுகின்ற அந்த கால் வந்து மறைக்கப்படுது. இது என்ன தாத்பரியத்தை சொல்லுதுன்னா, நம்ம பின்னும்போது ரெண்டு கால் தான் தெரியுது, மூணாவது கால் தெரியல. அதாவது பெண்ணுன்னு சொல்கிற அந்த மூணாவது கால் தெரியல. ஒரு பெண் தன்னை மறைத்து பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் ஒரு சேர இணைத்து அந்த குடும்ப இரு குடும்பத்தையும் மிளறச் செய்கிறாள். அப்படி வாழ வேண்டும்ன்ற ஒரு தத்துவத்தை இந்த பின்னல் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அழகான தத்துவம் இல்லையா? சரி, மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.